Chanakya International Academy, CIA, the best online coaching program you would ever have come across. 6th to 12th standard CBSE and 11th and 12th standard state board. Call 78239-10123. Email ciacademy21@gmail.com. டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் துணை ஆணையர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நேற்று இரவு தமிழகம் முழுவதும் நடந்த அதிரடி ரெய்டில் 560 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 70 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் இருந்து 256 அரிவாள், கத்திகள், 3 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உலக காது கேளாதோர் வார தொடக்க நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 135,572 பேருக்கு 108 கோடி ரூபாய் செலவில் புதிய காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டத்தை தொடர்வதற்காக அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் நவீன கருவிகள் வாங்குவதற்காக இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாரணாசியில் மகாகவி பாரதி வாழ்ந்த இல்லத்தை புதுப்பிக்கும் நோக்கில் தமிழக அரசின் செய்தித்துறை இயக்குநர் ஜெயசீலன் மற்றும் கூடுதல் இயக்குநர் முத்தையா அங்கு நேரடியாக ஆய்வு செய்தனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தற்போது தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்துள்ளதால் தமிழக அரசு மீண்டும் ஏசி பேருந்து சேவையை தொடங்க உள்ளதாகவும், அக்டோபர் 1 முதல் 702 அரசு ஏசி பேருந்துகள் மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும் என்றார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2 ஊட்டி மேட்டுப்பாளையம் இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காலை 9:10 மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு மலை ரயில் மதியம் 12:30 குன்னூர் வந்து சேரும். பின்னர் குன்னூரில் இருந்து மதியம் 12:55 புறப்பட்டு 2:25 ஊட்டி சென்றடையும். கடலூர் மாவட்டத்தில் சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி ஆகியோர் 2003 கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதில் குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்ட 15 பேரில் 13 பேர் குற்றவாளிகள் என கடலூர் SC/ST சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் வெங்கடாச்சலத்தின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் நேற்று தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தினர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சோதனையின் போது 13,50,000 ரூபாய் ரொக்கப்பணம், 8 கிலோ தங்கம் கைப்பற்றியதாக கூறியுள்ளனர். வெங்கடாச்சலம் வீட்டில் 10 கிலோ சந்தன மரத்தால் ஆன பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் மூலம் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, குயின்ஸ்லாந்து பூங்கா அமைந்துள்ள 170 ஏக்கர் நிலம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு சத்திரமேடு கிராமத்தைச் சேர்ந்த வெங்கையா என்பவர் கோவிலின் பூஜை மற்றும் பராமரிப்பு பணியை தொடர்வதற்காக கொடுத்துள்ளார். இதனை இன்னும் 1 உரிய சட்ட போராட்டத்தின் மூலம் குயின்ஸ்லாந்து பூங்கா கோவில் நிலம்தான் என உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று காலை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இதனையடுத்து இன்று மாலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என கருதப்படுகிறது.